பாகரன் அவர்களுக்கும் அண்ணன் தமிழன் அவர்களுக்கும் இருக்கும் என் சகோதரி சகோதரர்களுக்கும் வணக்கம். பெண் என்னும் பேராற்றல், தாய்மை, வீரம், அறிவு, துணிவு, இன்னும் எண்ணற்ற பேராற்றல்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கிபி 11 நூற்றாண்டிலே பட்டினத்தார் எல்லாவற்றையும் துறந்த ஒரு துறவி தன் தாய் இறந்தவுடன் அந்த இடத்திற்கு ஈமச்சடங்கு செய்ய வந்தார் என்றால் அந்த தாய்மையின் பேராற்றல் அந்த இடத்தில் போற்றுதற்குரியதாக இருக்கின்றது. அந்த இடத்தில் வந்து பட்டினத்தார் 10 பாடல்களை பாடியிருக்கிறார். ஐந்திரு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று என்று தொடங்கும் அந்த பாடலில் தாய்மையின் பேராற்றல் என்னவென்று இந்த உலகிற்கு பறைசாற்றும். அறிவில் சிறந்த ஔவையார், காவற்பென்று, வெண்ணி குயத்தியார் போன்ற பெரும் புலவர்கள் நம் சங்க காலத்தில் பெண்ணின் பேராற்றலுக்கு இலக்கணமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். வீரத்தின் விளைநிலமாய் நம் தாய் வேலுநாச்சியார், வடிவாம்பாள் போன்ற நம் மூதாதையர்கள் வீரத்தின் விளைநிலமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். பெண்களை போற்றுவதற்கு ஐயன் திருவள்ளூரில் இருந்து பாரதியார் வரை ஏகப்பட்ட நம் முன்னோர்கள் பெண்ணின் பெருமையை போற்றுதலை கூறியிருக்கிறார்கள். நம் அண்ணன் பிரபாகரன் அதை செயல் வடிவத்தில் கொண்டு வந்தார். பெண்ணிற்குரிய பேராற்றலை, துணிவை, அவர்களுக்கு இருந்த அந்த ஆற்றலை நடைமுறைப்படுத்தி செயல் வடிவத்தில் கொண்டு வந்தவர் நம் அண்ணன் பிரபாகரன். அதுபோல இந்த நிலத்தில் தமிழனுக்கென்று ஒரு நிலம் வேண்டும், தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியில் பெண்களின் பேராற்றலை கொண்டு வந்தவர் நம் அண்ணன் சீமான். உங்கள் கண்முன்னே தெரியும் நாம் எல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது இந்த தேர்தல் களத்தில் அண்ணன் நம்மளை நிற்க வைத்து எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையும் இந்த உலகத்தையும் புரிய வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கே தெரியும். இந்த சரிசம வாய்ப்பு அண்ணன் கொடுத்ததால்தான் இன்று திராவிடமே பெண்களுக்கு சரிசமமும் கொடுக்கிறது என்றால் அது அண்ணனுடைய செயல் திட்டங்களும் வாயிலிருந்தும் அந்த வார்த்தையிலும் தான். இன்று சென்னை மேயரிலிருந்து திராவிடமே அரசியல் கற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த பெண்களுக்கான இடத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நம் அண்ணன் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு புரியும். ஆனால் நீங்கள்தான் இந்த நாம் தமிழர் ஆட்சியை அரியணையில் ஏற்க உந்துதலாக ஒரு போற்றுதலுக்குரியதாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? வாக்கு, பெண்களின் வாக்குதான் அதிகமாக நாம் தமிழர் கட்சி அரியணையில் ஏறியதற்கு காரணம் பெண்களின் வாக்காக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் குழாயடியாக இருந்தாலும் எங்கு சென்றாலும் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையை எடுத்து சென்று பரப்ப வேண்டும். நாம் தமிழர் இந்த மக்களுக்கும் மண்ணிற்கும் உண்மையாக இருக்கிறது. எங்கள் அண்ணன் பெண்களுக்கு சரிசமமான வாய்ப்பு அளிப்பவர் அப்படி என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். ஒரு பெண் வீட்டில் குழந்தையை வளர்த்து எடுக்க முடியும், ஆனால் ஒரு ஆணால் முடியாது. அதுபோலத்தான் இந்த நாட்டையும் ஒரு பெண் வளர்த்து எடுக்க வேண்டும். இந்த திராவிடர்களிடம் இருந்து நம் மண்ணை காக்க வேண்டும் என்றால் நம் அண்ணன் சீமான் அரியணை ஏறினால் மட்டுமே முடியும். அதற்கு நீங்கள் உங்களுடைய ஆற்றலை தியாக மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும். இது வந்து அண்ணனுக்கான காரியம் மட்டும் அல்ல, நம்மளுடைய கடமையும் கூட. நம் பிள்ளைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள்
இந்த மண்ணில் வாழ இந்த மண்ணும் நீரும் தேவை என்றால் நீங்கள் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். நம்முடைய கடமைகளும் இதில் இருக்கிறது. அண்ணனுடைய கடமையும் மட்டுமல்ல, அண்ணன் நமக்கு ஆணைதான் இடுவார், நாம தான் அதை இறங்கி செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த கடமை உணர்வை புரிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். உங்கள் கையில் தான் இருக்கிறது நாம் தமிழர் ஆட்சி. நீங்கள் தங்கை சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து நாம் தமிழர் ஆட்சியை கொண்டு வர எந்தெந்த செயல்திட்ட வடிவங்களில் செயல்பட முடியுமோ அது உங்களுடைய அந்த உளவியல் சொல்வாங்க, உளவியலுக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்படணும். உங்க பூமியில உங்கள் மக்கள்கிட்ட உங்க மொழியில பேசினாதான் அது புரியும். அதை உணர்ந்து நீங்க தயவு செய்து எல்லாரும் தெருவில் இறங்குங்க. தெருவில் இறங்கி நம்ம போராடினாதான் இந்த மண்ணை மீட்க முடியும். தயவு செய்து அந்த கடமைகள் எல்லாம் நீங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. நாம் தமிழர் அண்ணனை அரியணையில் 26 ஏற்றுவோம், உறுதி ஏற்போம். நன்றி.